குட் மார்னிங் டு ஆல். எல்லாரும் காலையில சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன எக்ஸாம் தானே? என்ன எக்ஸாம்? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எயித்து கிளாஸ்ல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த டைமை நீங்க கரெக்டா பயன்படுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வின் பண்ணிக்கலாம். சரியா? இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, கல்வியை கத்துக்கிறதுக்காக உன்னோட டயத்தை வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சுக்கிட்டே இருன்னு சொல்லுது. சரியா? ஒவ்வொரு டயத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ பிரயோஜனப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னோட லைஃப்ல ஃபியூச்சர்ல நீ என்ன செஞ்சிடலாம், சக்சஸ் பண்ணிடலாம். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமி ஓ முஸ்லிமதி. இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? கல்வியை தேடி பெறுவது ஒவ்வொரு மோமீனான ஆண் மற்றும் பெண்ணின் மீது கட்டாய கடமைன்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ்ல வந்து ஃபரீலத் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சா? ஃபரீலன்னு சொல்லி எதுக்கு சொல்லுவோம் நம்ம? ஃபரீல தொழுகை, ஃபரீல நோன்பு சொல்லுவோமா? ஃபரீலான தொழுகையோ நோன்பையோ விட்டோம்னா பாவம் இல்ல. அதே போல ரசூலுல்லா சொல்றாங்க, கல்வியை தேடி பெறுறதும் உன்னோட அந்த எஜுகேஷன் கூட உனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கட்டாய கடமை தான். அதை தேடாம இருந்தீங்கன்னா உனக்கு பாவம். சரியா? நீ காலையில எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு தயாராகி இங்க வந்து படிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு அப்பவும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு முடிக்கிற வரைக்கும் உன் மேல இறைவனுடைய கருணை என்ன செஞ்சுட்டு இருக்கு? பொழிஞ்சுட்டே இருக்கு. அது நம்மளுடைய சாதாரண கண்களுக்கு தெரியாது. சரியா? மலக்குமார்கள் அவனுடைய கண்ணியமிக்க எழுத்தாளர்கள் நம்ம கூட இருக்கிறாங்கல்ல, மலக்குமார்கள் இருக்கிறாங்களா? எங்க இருக்காங்க? நம்ம ஷோல்டர்ல இருக்காங்களா? அவங்க எல்லாருமே நமக்காக நிறைய நன்மைகளை எழுதுறாங்க. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட கல்வியை கத்துக்கிறதுல மக்களை அதிகமா என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உதாரணமாக ஒரு ஹதீஸ் சொல்லணும் அப்படின்னா, என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அதிகமா போர்கள் நடக்கும். இஸ்லாமியர்களுக்கும் எதிரி படைகளுக்கும் நிறைய போர்கள் நடந்திருக்கு. அப்படி போர்கள் நடக்கும் போது இஸ்லாமிய படை ஒண்ணு ஜெயிக்கும் அல்லது தோக்கும், அப்படித்தானே? வெற்றி தோல்வின்றது சகஜம் தானே? ஒண்ணு இந்த இந்த பக்கம் ஜெயிப்பாங்க அல்லது அந்த பக்கம் ஜெயிப்பாங்க. அப்படி யாரு ஜெயிச்சாங்களோ அவங்க தோற்றிருக்கக்கூடிய அந்த குரூப் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து தன்னுடைய உயிர் மட்டும் பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் எல்லாம் தப்பிச்சு ஓடிப்பாங்க. எஞ்சி இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன செஞ்சிருவாங்க? தப்பிச்சு போயிருவாங்க. பட் அவங்களுடைய குடும்பத்தினர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனைவி மக்கள் அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரையும் அவங்க இடத்துலயே விட்டுட்டு போயிருவாங்க. சரியா? அந்த காலத்துல போருடைய ஒரு தர்மம் அப்படின்னா பெண்களையும் குழந்தைகளையும் இன்னும் பெரியவங்களையும் கொல்லக்கூடாது. அவங்க கையில மாட்டினாலுமே என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது. இந்த தர்மத்தை எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா கரெக்டா பண்ணுவாங்க, அதை மீற மாட்டாங்க. அதனால எப்படி நம்மளுடைய மனைவி மக்களை நம்ம என்ன செஞ்சிடலாம், மீட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிர் படைச்சா போதும் அப்படின்னு போயிருவாங்க, எங்கேயாவது ஓடிடுவாங்க. அப்ப யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த குரூப்ல இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாரும் தோட்ட படைக்கு போய் அவங்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் சிறை கைதிகளா பிடிச்சு, பிணை கைதிகளா பிடிச்சு தன்னுடைய நாட்டு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த போர் சூழல்லாம் நின்றதுக்கு பிறகு, அமைதியானதுக்கு பிறகு, அவங்களுக்காக பிணை கைதிகளுக்காக அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல அவங்களுடைய மனைவி மக்களை, இவங்களுக்காக அவங்களுடைய பணத்தையோ அல்லது பொருளையோ கொடுத்து அவங்கள மீட்டிட்டு வரணும் கொஞ்ச காலம் கழிச்சு. இதுதான் அவங்களுடைய முறையா இருந்துச்சு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜெயிச்ச ஒரு போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படையும் என்ன செய்யுது அப்படின்னா, எதிரி படைகள்கிட்ட போய் அவங்களுடைய மனைவி மக்களையும் பெரியவங்களையும் சிறை பிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து தன்னுடைய நாட்டுல வச்சிருப்பாங்க. சரியா? அதுக்கு தண்டனையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சிருந்தா எதிரி படைகள்கிட்ட சொத்துக்களை வாங்கிருக்கலாம்ல, பொருட்களை வாங்கியிருக்கலாம், எங்களுக்கு நீங்க நிறைய கொடுங்க நான் உங்க பிள்ளைங்களை விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த சிறை பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பெண்கள்லையும் முதியவர்கள்லையும் யாரு நல்ல அறிவாளியா இருக்கிறாங்களோ, கல்வியை கற்றிருக்கிறாங்களோ, கல்வியை கற்றுனா எப்படி இப்ப கற்றுருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய லாங்குவேஜ எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். இப்ப மாதிரி சயின்ஸ் சோசியல் நிறைய நம்ம படிக்கிறோம்ல, அதெல்லாம் இல்ல. அவங்க லாங்குவேஜ எழுதவும் படிக்கவும் கத்துக்கிட்டிருப்பாங்க, கூடுதலா மேத்தமெட்டிக்ஸ் இருந்திருக்கலாம். சரியா? இந்த மாதிரி விஷயத்த யாரு தெரிஞ்சிருக்காங்களோ அத தன்னுடைய நாட்டு மக்களுக்கு இவங்க கத்துக் கொடுக்கணும். கத்து கொடுத்தாச்சுன்னா என்ன செய்யலாம், அவங்களுடைய சொந்த நாட்டுக்கே போயிடலாம். இதுதான் தண்டனையா வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாமே அந்த காலத்துல என்னன்னா தன்னுடைய உடைக்கும் தன்னுடைய உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு
நினைச்சிருந்தா அவங்க கிட்ட இருந்து பொருட்களை வாங்கிக்கலாம்ல. எது ரசூலுல்லாஹ்க்கு முக்கியமா தெரிஞ்சது? எஜுகேஷன் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சது. ஸோ நீங்க எஜுகேஷனை கரெக்டா நீங்க தேடி பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது மூலமா உங்களுக்கு டிசிப்ளினும் வரும். சரியா? டிசிப்ளின் இல்லாத எஜுகேஷன் எதுக்குமே உதவாது. ஒரு கண்ணு உனக்கு எஜுகேஷன்னா இன்னொரு கண் என்னது? டிசிப்ளின். கல்வியும் ஒழுக்கமும் ரெண்டு கண்ணு மாதிரி நீங்க பார்க்கணும். இன்ஷால்லா நீங்க அந்த மாதிரி கரெக்டா இருந்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல ஃபியூச்சர்ல கண்டிப்பா சக்சஸ் தான். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.